ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்பிக்யூ நைட் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். நான் வீட்டில் எல்லாம் மேரினேட் பண்ணி எடுத்துகிட்டு போனது, அதுக்கப்புறம் நாங்கள் பக்கத்தில் உள்ள பார்க்கில் போய் சுட்டு சாப்பிட்டது எல்லாம் தான் இந்த வ்ளாகில் பார்க்க போகிறீங்க. வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. பார்பிக்யூ வ்ளாகை நீங்கள் நிச்சயம் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களுக்கு இது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆசியா உமர். என்னோட சேனல் நேம் ஆசியா சமைத்த அஸ்தலம். முதல்ல நான் ஒரு அரை கிலோ சிக்கன் பிரஸ்ட் எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம சுத்தமாக கழுவி தண்ணி வடிய வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அரை கிலோ மின்ஸ்டு மீட் எடுத்திருக்கேன், அதையும் தண்ணி வடிய வச்சுருக்கேன். அப்புறம் ப்ரான்ஸ் அரை கிலோ இருக்குது, இதையும் சுத்தம் பண்ணி எடுக்க போகிறோம். முதல்ல சிக்கன் பிரஸ்ட்டை வந்து இப்படி தின் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். நான் ரெண்டு பிரஸ்ட் எடுத்திருக்கேன், சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. ஒரு ஒரு பிரஸ்ட்டையும் ஒரு மூணு பீஸாக இப்படி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்லைஸ் பண்ணி எடுத்தாச்சு, இது இருக்கட்டும். இப்போ வந்து ப்ரானை வந்து நம்ம சுத்தம் பண்ணி எடுக்கணும். ஸோ அந்த தலையை ஃபுல்லாக நம்ம வந்து அதை கழித்து எடுத்துடலாம். அப்புறம் வந்து அந்த ஸ்கின் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ இறாலில் உள்ள அந்த தலைப்பகுதியை மட்டும் எடுத்து வச்சிட்றேன் நான். அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணலாம். ஒரு அரை கிலோ இறால் இருக்கும், ஒரு மீடியம் சைஸ் இறால் தான், கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. இப்போ அந்த தலையை எடுத்ததுக்கப்புறம் மேலே லைட்டாக கட் பண்ணி அந்த கருப்பாக இருக்கும்ல அந்த அழுக்கு மாதிரி இருக்கிறத எடுத்துடலாம். இப்படி பாருங்கள், காட்டுறோம் நாங்கள் பாருங்கள், மேலே கட் பண்ணி இப்படி இழுத்தா வந்துடும். ஸோ இப்படியே எல்லா இறாலோட அழுக்கையும் எடுத்து வச்சாச்சு, அதுவும் சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு சிக்கன் டிக்கா மசாலா அல்லது சிக்கன் 65 மசாலா அல்லது உங்கள்கிட்ட என்ன மசாலா இருக்கோ அதை போட்டுக்கோங்க. நான் குயிக்காக மேரினேட் பண்ணுறதுக்காக சிக்கன் 65 மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். லெமன் ஜூஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இது சிம்பிளாக மேரினேட் பண்ணுறது. ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். சிக்கன் நல்ல மாய்ஸ்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா தயிர் சேர்த்துக்கலாம், நான் தயிர் சேர்க்கலை. ஸோ இதில் அரை கிலோ சிக்கன் பிரஸ்ட்டை நம்ம நல்லா டிப் பண்ணி விரைவி எடுத்துடலாம். விரைவி எடுத்து நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட போகிறோம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணுறேன். இது வந்து நான் சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு செய்துட்ருக்கேன், நைட்டுக்கு தான் நம்ம சுட போகிறோம். ஸோ இது மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அடுத்து ப்ரான் மேரினேட் பண்ணுறதுக்கு நான் ஃபிஷ் ஃப்ரை மசாலா என்ன போடுவீங்களோ அதை போட்டுக்கோங்க. நீங்கள் இப்போ எண்ணெய் சேர்த்துருக்கேன், உப்பு, அப்புறம் எலுமிச்சைப்பழ ஜூஸ். நார்மலாக நீங்கள் ஃபிஷ் ஃப்ரைக்கு என்ன போடுவீங்களோ அதே மாதிரி மைல்டு மசாலா போட்டு உப்பு எண்ணெய் எலுமிச்சைப்பழ ஜூஸும் சேர்த்து வரவிக்கலாம். ப்ரானை வந்து கொஞ்சம் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே மசால் இறங்கும், அதுக்காக மேல்புறத்தில் அந்த ஸ்கின்னோடு சேர்த்து கட் பண்ணி விட்டாச்சு. பாருங்கள் இப்படி அழுக்கு இல்லை, எவ்வளோ சுத்தமாக இருக்குது. இப்போ இதை அரை விரவி வச்சிடலாம். மசாலா உங்கள் விருப்பம்தான். இப்போ கபாபுக்கு மின்ஸ்டு மீட் தண்ணிலாம் வடிஞ்சு ரெடியாக இருக்குது, ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதுக்கு 1 மேஜைக்கரண்டி இஞ்சி பூண்டு நான் சேர்க்குறேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1 மேஜைக்கரண்டி ஃபைனாக சாப் பண்ண மல்லிக்கீரை, 1 மேஜைக்கரண்டி ஃபைனாக சாப் பண்ண புதினா, 1 பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ மசாலா வகைகள்லாம் சேர்க்கணும். 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1/4 தேக்கரண்டி ஏலம்பட்டை கிராம்புத்தூள், 1/2 தேக்கரண்டி சீரகத்தூள், 1/2 தேக்கரண்டி மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். காரத்திற்கு ஏற்கனவே நாம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், மிளகுத்தூளும் சேர்க்குறோம். இப்போ 1 மேஜைக்கரண்டி எண்ணெய் விட்டாச்சு. மின்ஸ்டு மீட்லேயே வந்து ஃபேட் கண்டென்ட் இருக்கிறதுனால நான் எண்ணெய் 1 மேஜைக்கரண்டி தான் சேர்த்துருக்கேன். ஸோ இப்படி நல்லா வரவிக்கோங்க. சுத்தமாக
தண்ணியே இருக்கக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. இதே மாதிரி வரவிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம மேரினேட் பண்ணுறோம். காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை உருண்டையாக இப்படி ஃபார்ம் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. சாயந்தரம் மேரினேட் பண்ணிங்கன்னா நைட் பாபிக்யூ பண்ணும்போது சரியாக இருக்கும். வீட்டில் இருந்த மயனைஸ் கொஞ்சம் ஹாட் சாஸ்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். தேவைன்னா டிப் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு. அப்புறம் வயலட் கத்திரிக்காய், கூர்கட்னு சொல்லுவாங்க, அல்லது மேரோன்னு சொல்லுவாங்க, அந்த காயை எடுத்திருக்கேன் நான். அதை தின்னாக இப்படி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஆனால் அதுக்கு மேரினேட் பண்ணுறதுக்கு ஆயில், சால்ட், பெப்பர் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் பேக் பண்ணியாச்சு. கபாப் செய்கிறதுக்கு ஸ்டிக்கெல்லாம் வந்து தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சு அதையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ நாம் பேக்கில் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. மேரினேட் பண்ண மீட்டு, அப்புறம் பாபிக்யூ பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் எடுத்து பேக் பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் தண்ணி, பெப்சிலாம் கூட எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கிளம்பிடலாம். என்னோடய சன்னு வந்திருந்தார். ஸோ நாங்கள் மூணு பேரும் தான் பக்கத்தில் உள்ள பார்க்குக்கு போகிறோம். அங்கே போய் நம்ம வந்து சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறோம். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2-3 kilometers இருக்கும் சல்மி பார்க்குன்னு, அங்கே தான் போகிறோம். ஸோ இப்போ காரை பார்க் பண்ணியாச்சு. நைட்டு வந்து ஒரு 7:00 கிட்ட தான் நாங்கள் போனோம். இந்த பார்க் வந்து ஒரு 11-11:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம பாபிக்யூ செய்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரணும். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஒரு 5:00 வந்தால் நல்ல சன்லைட்டெல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ நைட்டு பாபிக்யூ தான். இப்போ வந்து பார்க்குக்கு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ ஹெவி டிராஃபிக் இருக்குது. கார் பஸ்ஸெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் இப்போ கார்லேருந்து எல்லா திங்ஸையும் இறக்கியாச்சு. இப்போ பார்க்குக்கு போயிடலாம். ஒரு வ்ளாக் மாதிரி உங்களுக்காக ஷூட் பண்ணியிருக்கேன். சமையலே பார்த்து போர் அடிச்சிருக்கோம், அதுக்காக இப்போ எல்லாம் எடுத்துகிட்டு பார்க் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது பாருங்கள். இது ஃப்ரீ பார்க்கு தான், யார் வேணால் போகலாம் வரலாம். பட் நைட் 11:30 வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. பாபிக்யூ பண்ணுறதுக்கு அங்கே அடுப்பெல்லாம் கூட இருக்கும். பரந்த புல்வெளி இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் பாயெல்லாம் விரித்து செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் வந்து கங்குலாம் எடுத்து வச்சிட்டோம். நான் பக்கத்தில் பாபிக்யூ பண்ணிட்டு இருந்தவங்கள்ட்ட இருந்து கங்கு வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதையும் போட்டு நாங்கள் கொஞ்சம் ஜெல்லாம் விட்டு நெருப்பு பற்ற வச்சாச்சு. ஏற்கனவே பாபிக்யூ டிப்ஸ்லாம் நம்ம சேனலில் முன்னாடியே கொடுத்துருக்கேன் நான். இப்போ நெருப்பு பற்றினதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் பிரெஸ்ட் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு சுட்டு எடுத்துடலாம். தின் ஸ்லைஸாக இருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் ஒரு சைடு, இன்னொரு சைடு 5 நிமிஷம், பக்காவாக சூப்பராக சுட்டு ரெடி ஆகிடும் இது. அதனால் இதே மாதிரி பிரெஸ்ட் பீசஸ்ஸு தின் ஸ்லைஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பார்க்லலாம் சுட்டு சாப்பிட்றதுக்கு குயிக்காக ரெடி ஆகிடும். நான் கபாப் வந்து ஸ்டிக்கில் பிடிச்சிட்ருக்கேன். கபாப் பிடிக்கும்போது 2 ஸ்டிக் வச்சு கொஞ்சம் நிறைய அந்த மேரினேட் பண்ண அந்த மீட்டை நல்ல ரோல் பண்ணி அப்புறம் லைட்டாக தட்டை மாதிரி அமுக்கி விட்டுக்கணும். அப்போ குயிக்காக வேகும். ஸோ நான் இப்போ வந்து 6 கபாப் பிடிச்சி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் வந்து பிரிஞ்சாலும் கூர்கட்டும் மேரினேட் பண்ணணும். இங்கே சிக்கன் வந்து வெந்து வருது பாருங்கள். ஸோ அதை திருப்பி விட்டுக்கலாம். நான் இங்கே ஹாட் பேக்கில் குபூஸ் போட்டு ரெடியாக வச்சுட்டேன். ஏன்னா அந்த குபூஸ் மேலே நம்ம சுட்டு எடுத்த மீட்லாம் வைக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் வந்து வெஜிடபிள் மேரினேட் பண்ணணும். இதுக்கு இடையில் வந்து பக்கத்தில் இருக்கிற அடுப்பில் வந்து கங்குலாம் இருந்துச்சு. அந்த அடுப்பு வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு, கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து சிக்கனுக்கு கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டோம் ட்ரையாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. இப்போ திருப்பி வச்சு அதையும் சுட்டு எடுத்துடலாம். இப்போ வெஜிடபிள் எல்லாம் மேரினேட் பண்ணணும். நம்ம இதுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிட்டேன். அந்த கூர்கட் பிரிஞ்சால் வீட்டிலேருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்ல, அதில் சால்ட்டு அப்புறம் பெப்பர் தேவைக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் ஆலிவ் ஆயில்,
கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சால்ட், பெப்பர், ஆலிவ் ஆயில் இதை தான் இந்த கத்திரிக்காய்க்கும் கூர்கட்டுக்கும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும் இதை சுட்டு சாப்பிடும்போது. நான் மஷ்ரூமும் கொண்டுருக்கேன். ஸோ இப்போ பிரிஞ்சால் அண்ட் கூர்கட் ரெடி ஆகிடுச்சு, சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. திருப்பி வச்சு நல்லா சுட்டு எடுத்துடலாம். இப்போ சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் ஒரு ஹாட் பேக்கில் குபூஸ் கீழே போட்டு அலுமினியம் ஃபாயில் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு மேலே இந்த சுட்ட கோழியை எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்படி வந்து அடியில் ஒரு குபூஸ் வச்சு இந்த சிக்கனை வச்சு மேலே இன்னொரு குபூஸை வச்சு மூடி வச்சா அந்த குபூஸ் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், அந்த மீட்டும் சாஃப்டாக ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ சிக்கன் பீசஸ் நான் எல்லாம் சுட்டதை எடுத்துட்டேன். இப்போ இன்னொரு குபூஸ் வச்சு மூடி ஹாட் பேக்கை மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ண கத்திரிக்காய் அப்புறம் கூர்கட் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷத்தில் சுட்டு ரெடி ஆகிடும். அடுப்பு ஹாட்டாக இருந்துச்சுன்னா திருப்பி திருப்பி வச்சு இதையும் நம்ம சுட்டு எடுக்க போகிறோம். இதுக்கு இடையில் நம்ம வந்து அந்த அடுப்பு ஃப்ரீயாக இருக்கிறதுனால கபாபை வந்து அந்த பார்க்கில் உள்ள அடுப்புலையே நாங்கள் வந்து வைக்கிறோம். பாருங்கள், நாங்கள் ஒரு கிரில் பெயிட் கொண்டு போயிருந்தோம், அதுக்கு மேலே வச்சு வச்சுட்டோம். ஏன்னா அங்கே உள்ளது க்ளீனாக இருக்குமான்னு தெரியாது, அதனால் ஒரு சின்ன கிரில் பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நல்லா இது வெந்துட்டு வருது. திருப்பி திருப்பி கிட்ட நின்று வச்சு சுட்டு எடுத்துடலாம். ஒரு 1/2 மணி நேரத்தில் ரெடி ஆகிடும். பாருங்கள் நல்லா வெந்து வருது, பார்க்கவே உங்களுக்கு தெரியுது. வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது, நல்ல கரெக்ட் பக்குவத்தில் சுட்டு எடுக்கணும். அப்போ தான் வந்து கபாப் ஜூஸியாக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் வெந்துடுச்சு, நான் எடுத்துட்டேன் ஒரு பிளேட்டில். சூப்பராக வந்துருந்துச்சு. நாங்கள் மேரினேட் பண்ணிட்டு போய் சுட்டு எடுத்த எல்லாமே அருமையாக வந்துருந்துச்சு. இப்போ மட்டன் ஷீக் கபாபும் ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து பிரிஞ்சால் அண்ட் கூர்கட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதையும் நம்ம வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். கீழே குபூஸ் போட்டு மேலே மேலே இந்த பாபிக்யூ பண்ண வெஜிடபிள்ஸையும் நான் வைக்கிறேன். பாருங்கள், அப்போ தான் வந்து ட்ரை ஆகாமல் சாஃப்டாகவே இருக்கும். அதே மாதிரி மேலே ஒரு குபூஸ் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நான் வந்து மஷ்ரூம் கழுவி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதுக்கு சால்ட், பெப்பர், ஆலிவ் ஆயில் சூப்பராக இருந்துச்சு. மஷ்ரூம் சுட்டு சாப்பிட கண்டிப்பாக நீங்கள் வந்து மீட்டோட இப்படி வெஜிடபிள்ஸும் எடுத்துகிட்டு போங்க. எப்போவும் நாங்கள் கார்ன் எடுத்துகிட்டு போவோம். இந்த தடவை பிரிஞ்சால், கூர்கட், மஷ்ரூம் எடுத்துகிட்டு போனோம். இப்போ மேரினேட் பண்ண மஷ்ரூமை நான் வந்து ஸ்டிக்கில் வந்து இப்படி கொறுத்துக்கிட்டேன். நல்ல பட்டன் மஷ்ரூம். ஸோ அதையும் நாங்கள் சுட்டு எடுத்தோம். ரொம்ப ஸ்டாப்பாக இருந்துச்சு இந்த மஷ்ரூம் சுட்டு சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து மேரினேட் பண்ண ப்ரானை 2 ஸ்டிக் வச்சு அதையும் கொறுத்தாச்சு. பாருங்கள், ஸோ 2 ஸ்டிக் வைக்கும்போது நமக்கு வந்து ஷேப் நல்லாயிருக்கும், பெரட்டி பெரட்டி வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால தான் இப்படி வந்து 2 ஸ்டிக்கில் சொருவி வச்சு அதையும் சுட்டாச்சு. ப்ரானும் மஷ்ரூமும் சுட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ இதையும் திருப்பி திருப்பி வச்சு நம்ம சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. குயிக்காக வெந்துடும் ரெண்டுமே. ஸோ மஷ்ரூம் வெந்ததுக்கப்புறம் மஷ்ரூமை எடுத்து அந்த வெஜிடபிள் வச்சுருந்தோம்ல அந்த பவுலில் எடுத்து வச்சாச்சு. ஸோ வெஜிடபிள்லாம் ஒரு பவுலில், மீட்டெலாம் ஹாட் பேக்கில் அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் இதே மாதிரி ஹாட் பேக்கு பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க. அப்போ தான் நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ப்ரானை வந்து நாங்கள் ஸ்டிக்கோடையே வச்சிட்டோம். அப்புறம் வெங்காயமும் சுடுறதுக்காக அந்த வச்சுருக்கேன். வெங்காயம் சுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ ப்ரான் எடுத்து வச்சாச்சு, மூடிடலாம். நல்ல ஹாட்டாகவே இருக்கும் ஹாட் பேக்கில் வைக்கும்போது. வெங்காயமும் சுட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதான். இப்போ கபாபை பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஸோ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எங்கள்கிட்ட கொஞ்சம் க்ரீன் சிக்கன் இருந்துச்சு.
ப்ரீவியஸ் டே கெஸ்ட் வந்திருந்ததுனால ஸோ அதையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருந்தோம், அதையும் சுட்டு சாப்பிட்டோம். ஸோ எல்லாம் தயாராகிடுச்சு, இப்போ சர்வ் பண்ணிடலாம். ப்ரெட் எடுத்துகிட்டு போயிருந்தோம், குபூஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ப்ரெட்டை லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு அதில் கபாப் வச்சு இந்த சாஸ்லாம் தடவி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், ப்ளைனாகவும் சாப்பிட்லாம். இப்போ சர்வ் பண்ணியாச்சு பாருங்கள். ப்ரான்லாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, வெங்காயம் சுட்ட வெங்காயமும் அருமையாக வந்திருக்கு, சிக்கனும் அவ்வளோ ஒரு ஜூஸியாக சாஃப்டாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் டீ போட்டிருந்தோம் வீட்லேயே, கெட்டிலில் வந்து மின்ட் லீவ்ஸு அப்புறம் சுகர் எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். டிப் டீ போட்டு அதுவும் குடித்தோம், சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு ஒரு பிளாக் டீ குடிச்சிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் டீ ஆறுனதுனால நாங்கள் வந்து ஒரு கேம்ப் ஸ்டவ் வச்சுருந்தோம், அதையும் எடுத்துகிட்டு போயிருந்ததுனால டீ அதில் சூடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னோடய சன் சொன்னார். ஸோ அந்த அடுப்பை பற்றி டீ ஆறுனதுனால அதை சூடு பண்ணி ஒரு கிளம்புறதுக்கு ஒரு 11:30 மேலே ஆயிடுச்சு. ஃபைனலாக இந்த பிளாக் டீயும் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். ரொம்ப அருமையான ஒரு அனுபவம் இது. கண்டிப்பாக இந்த வின்டர் சீசனில் நீங்களும் இப்படி பார்க்குக்கு போய் ஒரு பாபிக்யூ நைட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பகிர்வு பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாம் பேக் பண்ணிவிட்டு திரும்ப காருக்கு வந்தாச்சு, நம்ம எடுத்து வச்சுட்டு கிளம்பிடலாம். டைம் பாருங்கள், ஒரு 12 ஆயிடுச்சு நாங்கள் கிளம்பும்போது. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். அலைன் வந்து நேஷ்னல் டேக்காக ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எப்போவுமே வருஷம் வருஷம் விதவிதமாக டெக்கரேட் பண்ணுவாங்க, இந்த வருஷம் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நான் போன வருஷம் கூட ஷேர் பண்ணியிருந்தேன், ஓல்டு வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். 12 ஆகி ரோடு ஜெகஜோதியாக இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த ப்ளாக் நிச்சயம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும். வீட்டுக்கு வந்தாச்சு, எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே தூங்கியாச்சு. சூப்பரான டேவாக இருந்துச்சு அன்னைக்கு. நிச்சயமாக இரும்புற நாட்களில் இதை மாதிரி அப்பப்போ ப்ளாகு ப்ளஸ் ரெசிபீஸ் போடுறேன். இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பகிர்வு பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.